வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு எல்லாருடைய வீட்லேயும் ஒரு அங்கமாக மாறிக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற சொல்லப்படுகிற ஃப்ரிட்ஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புது ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது அந்த ஃப்ரிட்ஜ் கம்பெனிக்காரங்க சொல்கிறது என்னென்னா, மேலே எந்த ஒரு வெயிட்டான பொருளை வைக்காதீங்க சார் சொல்லுவாங்க. ஏன் வைக்கக்கூடாது நம்ம எதுவும் கேள்வி கேட்டது கிடையாது. அதே போல் ஏதாவது பொருள் மேலாம் வைக்காதீங்க, ஷீட்டு கீட்டு எதுவும் போடாதீங்க சார் சொல்லுவாங்க. ஏன் போடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு ஆனில் இருக்கும்போது முதல்ல ஹீட் ஆகிற பகுதி பார்த்தீங்கன்னா பின்பகுதியும் மேல் பகுதியும் தான் ஆகும். அதனால தான் மேலே இந்த வெயிட் பொருளை வைக்க வேணான்றாங்க. என்ன கேட்டிங்கன்னா, வெயிட் பொருள் மட்டும் இல்லை, ஷீட்டு போடுவாங்க சார். இப்போ ஷீட்டு போட்டு வைப்பாங்க, அப்படி கூட வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அது கூட வைக்கும்போது என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு வென்டிலேஷனுக்காக கொடுக்கறது, காற்று போகிறதுக்காக கொடுக்கறது. ஏன்னா கடை ஹீட் ஆகிற இடம், ஏன்னா உங்களோட ஃப்ரீசர் மேல் பகுதியில் தான் இருக்கும். இப்போ தான் கீழே மேலே எல்லாம் வந்துச்சு டிவியில் பார்க்குறீங்க. ஆனால் நான் சொல்கிறது இப்போ சிங்கிள் விண்டோ இல்லை டபுள் விண்டோன்னு நான் சொல்கிறேன். இந்த மேலே இருக்கிற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். ஏன்னா இங்கே ஃப்ரீசர் இருக்கிறதுனால ஃப்ரீசருடைய ஹீட் டெம்பரேச்சர் மேலே வரும். பின்னாடி பார்த்திங்கன்னா மோட்டர் இருக்கிறதுனால மோட்டருடைய டெம்பரேச்சர் மேலே வரும். ஸோ மேலே வந்து எந்த ஒரு ஷீட்டும் வைக்கக்கூடாது. இல்லைங்க, நான் ஷீட்லாம் வச்சுருக்கிறேன், எதுவும் ப்ராப்ளம் வந்தது இல்லை, புதுசாக சொல்றீங்க கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜு ஷீட்டை தொட்டு பாருங்கள், எவ்வளோ சூடாக இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சார் சொல்லுதெல்லாம் கரெக்டு தான், இப்படியே வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்குது சார் சொன்னீங்கன்னா. பெஸ்ட் ஐடியா, பழைய காலத்தில் செஞ்சவங்க தான் எப்பயும் செய்ய போகிறேன். என்னென்னா நெட்டட் கிளாத், என்ன பண்ணுவாங்க, நெட்டட் கிளாத் போட்டு அழகாக ஒரு செண்டு எதாவது வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு பூச்செண்டு, ஒரு பழம், ஃப்ளவர் பாக்ஸ், அதோடு வச்சுக்கிது நல்லது பார்க்கறதுக்காக. அதாவது அழகாக இருக்கிறதா வச்சுக்கலாம் தவிர, இந்த ஷீட்டு போட்டு அவாய்ட் பண்ணுங்கள். சில ஷீட் போடுவாங்க, இப்படி ஷீட் போட்டு இங்கே பேனா பென்சிலு ஈபி கார்டு பால் கார்டு அப்புறம் ஒன்றொன்னா வரிசையாக வச்சுப்பாங்க, ஈஸியாக இருக்கிறதுக்காகவும். அதுபோல் வைக்கும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய ஃப்ரிட்ஜோட ஹீட் டெம்பரேச்சரை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்திருக்கீங்க. இதனால் ஒரு பெரிய விளைவு நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒன்று, ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்த நம்ம பார்க்கலாம். இருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னா, என்னோடய ஃப்ரீசரில் பால் வச்சோம்னா ஃபுல்லாக கட்டிடுதுங்க, எந்த பொருள் வச்சாலும் கட்டிடுது, நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போல் வருது, அது ஏன் வருது, அதை நான் எடுக்கிறது எப்படின்னு கேட்பாங்க. முதல்ல ஏன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா, உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. வின்டர் மான்சூன் சம்மர்ன்ட்டு மழைக்காலம் குளிர்காலம் வெயில் காலத்திட்டத்தை படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பற்றி ஒரு சுவிட்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சஸை நீங்கள் தவறான முறையில் தப்பாக அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு அது போல் ஐஸ் க்யூப்ஸ் வரும். இல்லைங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்க தெரியும், ஏதாவது கரெக்டாக வச்சேன் வரலன்னீங்கன்னா, இந்த சிஸ்டம் ஃபால்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு அது போல் ஆகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பால் எடுக்கிறதுக்காக சில பேர் போராடுவாங்க, என்ன பண்ணலாங்க, எனக்கு இந்த சிஸ்டம் ஃபைனலாச்சு அதெல்லாம் ஓகே, இது பால் எடுக்கணும், தோசை கரண்டி, ஸ்க்ரூ ட்ரைவர், ஸ்பூனு எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை போல் செய்யக்கூடாது. நீங்கள் அது மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்தும் போது என்ன ஆகுனா பெரிய பாதிப்பு உண்டாகும். இந்த அசம்பிளின்றது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அது தப்பாக செய்ய மாட்டீங்க. முதல்ல நம்ம இந்த அசம்பிளியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜோடைய ஃப்ரீசர் அசம்பிளி இதுதான். இந்த அசம்பிளி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கோடு கூட வரி வரியாக இப்படி இருக்கும். இது எதுனா டிசைனுக்காக கொடுத்துருப்போம்னு நினைப்போம். இல்லை, எது கொடுத்துருக்குறாங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு காப்பர் பைப் இதில் நீங்கள் பார்க்குற இந்த டிசைன்ஸ் எல்லாமே காப்பர் பைப், இன்சுலேட்டட் காப்பர் பைப் சொல்லுவாங்க. இது வழியாக கேஸ் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் நோண்டி எடுக்கிறேன், இதில் எப்படி கேஸ் அந்த இடத்துல வருமானு கேட்டிங்கன்னா, ஆமாம். அப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த இடத்துல கேஸ் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். சரிங்க, இது நோண்டினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பைப்பை நீங்கள் குத்துனீங்கன்னா உள்ளே இந்த கேஸ் வெளியே வந்துடும். ஒன்ஸ் இந்த கேஸ் வெளியே வந்துச்சுன்னா இந்த அசம்பிளியே நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். சரிங்க, அசம்பிளி மாற்ற பெரிய விஷயமே கிடையாது. இந்த கேஸ் என்ன கேஸ்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் கேஸ். நைட்ரஜன் கேஸ் வெளியே வந்துச்சுன்னா கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் போன்ற சிம்டம்ஸ் நமக்கு உருவாக்கும். சில பேருக்கு தலை சுத்தலாம் வரும். அதனால் இந்த சாதாரணமான ஒரு விஷயமா நினச்சிட்டு ஸ்கூட்டர் போட்டு குத்துறது, கரண்டி போட்டு நீக்கிறதுலாம் பண்ணாதீங்க, அது பெரிய விளைவுகளை உண்டாக்கும். பால் எப்படி எடுக்கிறது, ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிடுங்க, சர்க்கரையை கொஞ்சம் மேலே தூவிடுங்க, தூவிட்டு ஒரு 5 or 10 minutes வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கையிலேயே அப்படியே தட்டி அழகாக தூக்குனாவே அது அழகாக அந்த பால் வந்துடும். ஃப்ரிட்ஜை டீப்ராஸ் பண்ணோம்னா முதல்ல நீங்கள் பின்னாடி போய் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பேருக்கு தண்ணி எங்கே போய் சேருது நிற்குதுன்னு கூட தெரியாது. இங்கே இந்த இடத்துல தான் வந்து தண்ணி சேரும்.
நீங்கள் காலையில் டீஃப்ராஷ் பண்ணிட்டீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே தண்ணி எடுத்து ஊற்ற பாருங்கள். குறைஞ்சது 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து தான் தண்ணி கொஞ்சமாக வரும். நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜோடைய கெப்பாசிட்டி பொறுத்து தான் அந்த தண்ணியோடைய லெவலும் இருக்கும். இல்லைங்க, என்னோடய ஃப்ரிட்ஜு 4 மணி நேரத்துக்குள்ளேயே வலிஞ்சு ஊற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னா நீங்கள் அலாரம் வச்சுட்டு கண்டிப்பாக அந்த அதுக்கேற்றபடி உங்களுடைய டீஃப்ராஷ் டைமிங்கும் மாற்றிக்கிங்க. இந்த தண்ணி இன்கேஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த தண்ணி வழிஞ்சு இந்த இடம் ஃபுல்லாக பரவி கீழே ஊற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் டீஃப்ராஷ் பண்ணும்போது இதை கவனிக்கணும். அடுத்தது, டீஃப்ராஷ் பண்ணிட்டீங்க, இந்த பக்கத்தை வந்து நம்ம எடுக்க போகிறோம், இந்த தண்ணியெலாம் வேஸ்ட்டாக போகுதில்ல, எனக்கு ஒவ்வொருதான் எடுத்து ஊற்ற முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா கேட்டிங்கன்னா வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் முதலாவது உங்கள் ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குதுன்ட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது உங்கள் ஃப்ரிட்ஜு வந்து கிச்சன் பக்கத்தில் இருக்கா, அல்லாட்டி உங்கள் டீஃப்ராஷ் வாட்டர் பைப் வழியாக வெளியே போகக்கூடிய வாய்ப்பு எங்கெங்கே இருக்குது, அதாவது வாஷ்பேஷன் இருக்கா பார்க்கணும், இல்லாட்டி வாஷ்பேஷன் பக்கத்தில் சிங்க் இருக்கா பார்க்கணும், இல்லாட்டி கிச்சனு பக்கத்தில் தண்ணி போகிற வழி இருக்கா பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பைப் செட் பண்ண முடியும். எந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது, எந்த இடத்துல தண்ணி வருதுன்னு தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா தடவி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா சின்ன மிரர் ஒன்று எடுத்து அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே தெரியும். அந்த பைப் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த இடத்துல நல்லா துணி போட்டு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இந்த இடத்துல ஃபெவிக்விக் தடவிடுங்க, அந்த இடத்துல கொஞ்சம் ஃபெவிக்விக் தடவிட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். இவ்வளோதான். என்னுடைய வீட்டில் பைப் போடுறவுடைய வாய்ப்பு வசதியும் இல்லை, தண்ணி எடுத்து தான் ஊற்றி ஆகணும். ஆனாலும் ஒவ்வொரு தடவை தண்ணி ஊற்றுறேன் சில நேரத்தில் மறந்து போயிடுறேன். அப்படி மறந்து போகும்போது இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு, தேங்கி இருக்கும்போது கொசு வருதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னுவாங்க. அதே போல் இந்த ஏசி தண்ணியில் வெளியே வரும்போது அங்கே கூட கொசு மேயுதுன்னு வாங்க. அதாவது சாக்கடை தண்ணி அசுத்தமான தண்ணியில் டெங்கு காய்ச்சல் வர்ற கொசுக்கள் இருக்காது, சுத்தமான தண்ணியில் தான் அந்த கொசுக்கள் வரும். நீங்கள் அது போல் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் கல்லுப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கல்லுப்பு போட்டு வைங்க. கல்லுப்பு போட்டு வைக்கும்போது உங்கள் அந்த இடத்துல கொசு வராது. இல்லைங்க, கல்லுப்பு போட்டேனே அதனால் இன்னும் 2 நாள் விட்டு பார்க்கலாமேலாம் நினைக்காதீங்க. இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். கல்லுப்பு போடுறது வந்து கொசு வராமல் இருக்கிறது தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.